Hi all, this is Roja from studying BSc Horns Agriculture in ACRA Kilikulam. So I'm here to present about NABARD. So NABARD அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ பேங்க். ஸோ நபார்டோட ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறது நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் நபார்ட் அப்படிங்கிறது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐ நமக்கு தெரியும், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐயை ஏன் நம்ம வந்துட்டு சென்ட்ரல் பேங்க் சொல்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்தியாவோட நோட் பிரிண்டிங், அதாவது மணி பிரிண்ட் பண்ணுற பவர் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பேங்க்கில் போய் லோன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பேங்க் வந்து நமக்கு சும்மா கொடுக்க மாட்டாங்க. தே வில் அப்ளை சம் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து அந்த பேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அதை யார் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா அது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் என்ன அப்படின்னா மானிட்டர் பாலிசி. அதுக்கப்புறம் தேர்ட் என்ன அப்படின்னா, நபார்ட் ஃப்ரேம் பண்ணுற எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் எல்லா பேங்க்கும், அதாவது இந்தியாவில் இருக்க எல்லா பேங்க்குமே வந்து ஃபாலோ பண்ணணும், இன்க்ளூடிங் ப்ரைவேட் பேங்க் வந்து இதை ஃபாலோ பண்ணணும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நபார்ட் ரிசர்வ் பேங்க் வந்துட்டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த த்ரீ பவர் என்ன பவர்லாம் அப்படின்னா, மணி பிரிண்ட் பண்ணுறது அண்ட் மானிட்டர் பாலிசி க்ரியேட் பண்ணுறது, அடுத்து அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த மூணு காரணத்துக்காக தான் நம்ம வந்து ஆர்பிஐயை சென்ட்ரல் பேங்க்னு சொல்கிறோம். ஸோ ஆர்பிஐக்கு கீழே வர்ற நேஷ்னலைஸ்டு பேங்க் என்ன அப்படின்னா ஒரு ஃபைவ் பேங்க் இருக்குது. என்ன பார்த்தோம் அப்படின்னா ஐபிடிஐ, நபார்ட், எக்ஸ்மென் பேங்க், ஐஐபிஐ, நேஷ்னல் ஹவுசிங் பேங்க். ஸோ இந்த ஃபைவ் பேங்க் அப்படிங்கிறது நேஷ்னலைஸ்டு பேங்க். ஸோ நேஷ்னலைஸ்டு பேங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பேங்க்கில் வந்து கவர்மெண்ட்டோட ஷேர் வந்து அதிகமாக இருக்கும், ப்ரைவேட் ஷேர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது அந்த பேங்க்கை வந்து கவர்மெண்ட் தான் ஓன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னா அந்த பேங்க்கில் கவர்மெண்ட்டோட ஷேர் வந்து 90% இருக்கும், பட் ப்ரைவேட் ஷேர் வந்து எவ்வளோ அப்படின்னா 10% தான் இருக்கும். இதனால தான் அந்த பேங்க்கை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நேஷ்னலைஸ்டு பேங்க். ஸோ நேஷ்னலைஸ்டு பேங்க் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கூட டைரக்ட் காண்டாக்டில் எப்போதுமே இருக்க மாட்டாங்க. இப்போ எனக்கு லோன் வேணும், நான் போய் ஸ்ட்ரைட்டாக நபார்ட்கிட்ட கேட்டேன் அப்படின்னா அவங்க எனக்கு லோன் தர முடியாது. ஸோ அவங்க வந்து லோன் யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா சப் பேங்க், அவங்களுக்கு கீழே இருக்க கமர்ஷியல் பேங்க், ரீஜனல் ரூரல் பேங்க், கோஆப்ரேட்டிவ் பேங்க், இவங்க கொடுக்க போதான் அவங்க மூலமாக தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு லோன் வந்து நமக்கு கையில் கிடைக்குது. ஸோ இதனால தான் நேஷ்னலைஸ்டு பேங்க்னு சொல்கிறோம். ஸோ நேஷ்னலைஸ்டு பேங்க்குக்கும் சென்ட்ரல் பேங்க்குக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட்டு சொன்ன த்ரீ பாயிண்ட்ஸ், மணி பிரிண்டிங் பவர், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் மானிட்டர் பாலிசி. ஸோ நெக்ஸ்ட்டு நபார்ட். ஸோ நபார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நபார்ட் இஸ் அன் அப்பெக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்க் வித் மேண்டேட் ஃபார் ஃபெசிலியேட்டிங் கிரெடிட் ஃப்ளோ ஃபார் ப்ரமோஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், காட்டேஜ் அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஹேண்டிகிராஃப்ட் அண்ட் அதர் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ நபார்ட் அப்படிங்கிறது ஒரு பேங்க், அப்பெக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ அப்பெக்ஸ் அப்படிங்கிறது வந்து நபார்டு அப்படிங்கிறது வந்து என்ன தான் அவங்களுக்கே இருக்க பேங்க்குக்கு வந்து அவங்க மணி கொடுத்தாலுமே நபார்டுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் இஷ்யூ வரையில நபார்டு வந்து ஆர்பிஐ கிட்ட தான் போய் கேட்பாங்க. அப்போ இங்கே நபார்டு அப்படிங்கிறது நபார்டுக்கு மேலே ஒரு ஹெட் இருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து அப்பெக்ஸ் அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. ஸோ டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ நபார்டு அப்படிங்கிறது எதுக்கு க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா ஃபார் அக்ரிகல்ச்சர், ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது விவசாயத்தையும் அங்கே இருக்க கிராமப்புற மக்களோட வாழ்க்கையோ வாழ்க்கை அங்கே அவங்க வாழ்கிற வாழ்க்கையும் அவங்களோட தொழில் சிறு தொழில்கள் இது எல்லாத்தையும் உயர்த்ததுக்காக கொண்டு வந்த ஒரு பேங்க் தான் என்ன அப்படின்னா நபார்ட். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நபார்ட் ஹெட்குவார்ட்டர்ஸ். அப்புறம் இட் ஆல்சோ ஹேஸ் த மேண்டேட் டு சப்போர்ட் ஆல் அதர் அலைட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ரூரல் ரீஜியனில் என்னென்ன டெவலப்மெண்ட் நபார்டால் பண்ண முடியுமோ ஸோ அவங்க எல்லாமே ஃபைனான்ஷியலாகவும் ஹெல்ப் பண்ணுவாங்க, இன் அதர் வேஸ்லேயும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி. ஸோ நபார்டு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யார் எஸ்டாப்ளிஷ், ஐ மீன் ரெக்கமெண்ட் பண்ணா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிராஃபிகால், த கமிட்டி டு ரிவ்யூ அரேஞ்ச்மெண்ட் ஃபார் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். அதுதான் நம்ம வந்து ஷார்ட்டாக கிராஃபிகார்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த கமிட்டியை வந்து ஆர்பிஐ வந்து செட்டப் பண்ணாங்க. யாரோட ஹெட் அப்படிங்கிறது அப்படின்னா சிவராமன் அப்படிங்கிறவங்களோட ஹெட்டில் இந்த கமிட்டி செட்டப் பண்ணாங்க. அந்த கமிட்டி தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா நபார்ட் அப்படிங்கிற ஒரு பேங்க் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்க.
ஸோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்போது இது வந்துச்சு அப்படின்னா இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 12 July 1982. ஸோ எதுக்கு அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி ரூரல் இந்தியா அதாவது கிராமப்புற மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக கொண்டு வந்தது தான் நபார்ட். ப்ளஸ் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர், மெயின்லி ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ அதுக்கடுத்து நபார்ட் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை. ஸோ கரண்ட் சேர்மன் ஆஃப் நபார்ட் யார் அப்படிங்கிறது அப்படின்னா டாக்டர் ஜிஆர் சிந்தலா. ஸோ நபார்டோட கரன்சி எல்லாமே என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா ருப்பீஸ். அண்ட் இனிஷியல் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணல அவங்கக்கிட்ட இருந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா ருப்பீஸ் 100 crore இருந்துச்சு. அடுத்து ரிசர்வ், இப்போது அவங்கக்கிட்ட இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 29,763 crore. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நபார்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் லொக்கேட்டட் இன் மும்பை. ஸோ நபார்டோட ப்ரைமரி மிஷன் அப்படின்னா அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா ப்ரொமோட்டிங் சஸ்டைனபிள் அண்ட் இக்விட்டபிள் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் த்ரூ எஃபெக்டிவ் கிரெடிட் சப்போர்ட் ரிலேட்டட் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூஷன் பில்டிங் அண்ட் அதர் இனோவேஷன் இனிஷியேஷன். ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்களால முடிஞ்ச கிரெடிட் சப்போர்ட் அதாவது ஃபினான்ஷியலாக ரிலேட்டட் சர்வீசஸ் லைக் லேண்ட் டெவலப் பண்ணுறது அந்த மாதிரி. இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங் அப்படின்னா இப்போ ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் செட் பண்ணி இப்போ அங்கே இருக்க மக்களுக்கு வந்து சொல்லலாம் இதை வந்து இப்படி பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அங்கே இருக்க அந்த சின்ன சின்ன இருக்கிறத என்ன நம்மளால் முடிஞ்ச ஃபெசிலிட்டிஸ் என்னெல்லாம் கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நபார்டோட ஹையஸ்ட் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் எப்போ இருந்துச்சு அப்படின்னா 2013 and 2014. ஸோ நபார்டோட ஆர்கனைசேஷன், ஸோ நபார்டுக்கு கீழே யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா தட் இஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், டிபார்ட்மெண்ட்ஸ், கவுன்சில்ஸ், ட்ரைனிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், கமிட்டிஸ் ஆஃபீஸ். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நபார்டோட ஆர்கனைசேஷன். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ், த பேங்க் வில் ஆல்சோ ப்ரொவைட் டைரக்ட் லெண்டிங் டு எனி இன்ஸ்டிடியூஷன் அப்ரூவ்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ நபார்ட் அப்படிங்கிறவங்க வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இவங்க வந்து மணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் த பேங்க் வில் ஆல்சோ ஹாவ் அ ஆர்கானிக் லிங்க் வித் ஆர்பிஐ. ஏன் அப்படின்னா அதாவது நபார்டுக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூ வரையில் நபார்ட் வந்து ஆர்பிஐ கிட்ட தான் போய் கேட்கணும், அதனால தே ஹாவ் அ ஆர்கானிக் லிங்க். த பேங்க் வில் சர்வ் அஸ் அ ரீஃபினான்சிங் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் இன்ஸ்டிடியூஷன் கிரெடிட் சச் அஸ் லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் ப்ரமோஷன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இன் ரூரல் ஏரியாஸ். அதாவது இப்போ நபார்டுக்கு கீழே நிறையா சப் பேங்க்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம், அந்த சப் பேங்க் மூலமாக தான் நமக்கு வந்து லோன் கிடைக்குது. இப்போது அந்த சப் பேங்க்ஸ்கிட்ட மணி இல்லை அப்படின்னா அவங்க வந்து டைரெக்டாக போய் ஆர்பிஐ கிட்டே கேட்க மாட்டாங்க, நபார்ட் கிட்ட தான் கேட்பாங்க. அப்போ நபார்ட் வந்து இவங்களுக்கு வந்து ரீஃபினான்ஸ் பண்ணுது, அவங்களால முடிஞ்ச மணியை கொடுக்குறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நபார்ட் சர்வ்ஸ் அஸ் அ ரீஃபினான்சிங் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அதுக்கடுத்து நபார்டோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா இன்வால்விங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்கரேஜிங் இன்னோவேஷன்ஸ், புது புது இன்னோவேஷன் மூலமாக எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம், மோட்டிவேட்டிங் பார்ட்னர்ஸ், கோஆர்டினேஷன் வித் பார்ட்னர்ஸ், குரூப் லிங்கேஜ், ட்ரைனிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங். அதாவது ட்ரைனிங் கொடுத்துட்டு எப்படி நம்ம வந்து இருக்கிறத இன்னும் பெட்டராக பண்ணலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சப்போர்ட், கிரெடிட் சப்போர்ட், இன்ஃப்ளூயன்சிங் பாலிசி. ஸோ ஃபர்ஸ்ட்டு கிரெடிட் ஃபங்க்ஷன், ஃப்ரேமிங் பாலிசி அண்ட் கைட்லைன்ஸ் ஃபார் ரூரல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ஒரு பாலிசி ஃபார்ம் பண்ணி அண்ட் அந்த பாலிசி என்னென்ன எப்படி பண்ணணும், எத்தனை பேருக்காக, எதுக்காக, அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிவிட்டு அவங்க வந்து எதுக்கு ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபினான்ஸ்க்காக தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ப்ரொவைடிங் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் டு இஷ்யூவிங் ஆர்கனைசேஷன், அதாவது இப்போ ஒரு புது இப்போ ஒரு ரூரல் ஏரியா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல புதுசாக நம்ம ஏதோ ஒரு பில்டிங் டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம வந்து அது வந்து ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுதான் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ். மானிட்டரிங் த ஃப்ளோ ஆஃப் கிரவுண்ட் லெவல் ரூரல் கிரெடிட், இப்போ வந்து அது மணி கொடுத்துருது, அந்த இப்போது நம்ம சொன்ன மாதிரி ஒரு பில்டிங்காக காசு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொடுத்ததோடு நிப்பாட்ட மாட்டாங்க, அவங்க கொடுத்த காசு கரெக்டாக அங்கே வந்து ஒர்க் ஆகுதா, அவங்க வந்து அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா, கொடுத்த காசை ஃபுல்லாக யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக டெவலப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அடுத்து டெவலப்மெண்டல் அண்ட் ப்ரமோஷனல் ஃபங்க்ஷன். ஸோ அப்படின்னா ஹெல்ப்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அண்ட் ரீஜனல் ரூரல் பேங்க் டு ப்ரிப்பேர் டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான்ஸ் ஃபார் தெம்செல்ஸ்.
ஸோ இவங்க வந்து அதாவது நபார்டு கீழே தான் யார் வருவா அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க், ரீஜினல் ரூரல் பேங்க். ஸோ அவங்களுக்கு வந்து நபார்டு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இவங்க ஏதாவது பிளான் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நபார்டு வந்து அப்ரூவல் கொடுத்து கிரெடிட் ஃபினான்ஸ், கிரெடிட் ஃபங்க்ஷன் அது மூலமாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து ப்ரொவைட்ஸ் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் ஃபார் த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் பேங்க். அதாவது நம்ம சொன்ன மாதிரி அவங்க கீழே இருக்க எல்லா பேங்க்குமே வந்து அவங்க வந்து ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கொடுப்பாங்க. மானிட்டர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆக்ஷன். இப்போ நம்ம சொன்ன மாதிரி மணி மட்டும் கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிட மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க கொடுத்த மணியை வந்து கரெக்டான வழியில் தான் யூஸ் ஆகுதா அப்படிங்கிறத எப்போதுமே ஒரு இதை வச்சு மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க மானிட்டர் பண்ணுறது. ஸோ இதுதான் டெவலப்மெண்டல் பிளான்ஸ். அதை நபார்டுனால நமக்கு கிடைச்ச டெவலப்மெண்டல் ஆக்ஷன்ஸ் இது எல்லாமே. ஸோ சூப்பர்விஷனரி ஃபங்க்ஷன். ஸோ அவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எல்லா இடத்தையுமே அவங்க கொடுத்த மணி வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் ஆகுதா அப்படிங்கிறத. ஸோ இன்ஸ்பெக்ஷன் அண்டர்டேக் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ரீஜினல் ரூரல் பேங்க். ஸோ நபார்டு வந்து இப்போ டேரெக்டாக எக்னே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து ரீஜினல் ரூரல் பேங்க் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அண்டர் த ஆக்ட் என்ன அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் 1949, அண்டர்டேக் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் and apex non cooperative society on a voluntary basis. So help cooperative bank and RRB to prepare developmental action plan for themselves. So developmental plans vandu develop promote பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் மானிட்டர் இம்ப்ளிமெண்டேஷன், அதான் அந்த பிளான்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மணி கரெக்டாக யூட்டிலைஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறது தான் இவங்க செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. So rule in training, section 38 of NABARD act provides that the bank shall, so என்ன அப்படின்னா may provide consultancy services in the field of agriculture and rural development. ஸோ இப்போ ஒரு ரூரல் ஏரியா இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நம்ம வந்து கேம்ப் போட்டு சொல்லலாம். இப்போ இப்படி இருக்க ஃபீல்டை வந்து நீங்கள் இப்படி யூட்டிலைஸ் பண்ணால் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், அதாவது ஒரு அட்வைஸ் மாதிரி பண்ணலாம். அப்புறம் மெயின்டைன் எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப் டு ஸ்டடி ஆல் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இப்போ அந்த ரூரலில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து எக்ஸ்பர்ட்டான ஸ்டாஃபை கொண்டு போய் இது பண்ணி அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளம்ஸ் அந்த அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே இவங்க வந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து த ரோல் ஆஃப் ட்ரைனிங் இன் நபார்டு. ஸோ நபார்டு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா மெயினாக ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு வந்து அவங்கள ட்ரைனிங் வந்து ட்ரைனிங் பெஸ்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அண்டு அவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு நார்மலாக ஜென்ரல் பர்சன்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நபார்டு அப்படிங்கிறதுக்கு வந்து ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ அடுத்து மாடல் பேங்கபிள் ப்ராஜெக்ட். The Technical Services Department of NABARD is preparing and bringing model bankable agriculture project in the area of அதாவது நபார்டு அப்படிங்கிறது இப்போது ரீசண்டாக என்னென்ன இடத்துலலாம் அவங்க வந்துட்டு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மைனர் இரிகேஷன், அப்போ அந்த இடத்துல நம்ம ட்ரிப் இரிகேஷன் யூஸ் பண்ணலாம். அடுத்து லேண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இப்போ ஒரு லேண்ட் இருக்குன்னா அது எந்த விதத்தில் நம்ம டெவலப் பண்ணி பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணலாம், பிளான்டேஷன் அண்ட் ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபிஷரிஸ், இந்த மாதிரி இதில் வந்து இவங்க வந்து நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அர்போரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் அண்ட் டெய்ரி ஃபார்மிங் இவங்க பண்ண நிறையா டெவலப்மெண்டல் ப்ரோக்ராம்ஸ். ஸோ அடுத்து இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா செட்டிங் அப் ஆஃப் கிரைன் பேங்க்ஸ், அதாவது சீட் பேங்க். சீடை வந்து ரொம்ப நாளைக்கு ப்ரிசர்வ் பண்ணிட்டு அது வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இவங்க செட் பண்ண சீட் பேங்க். அடுத்து ப்ராஜெக்ட் ஆன் ப்ராசஸர் கார்டு, தென் ப்ராஜெக்ட் ஆன் இகிராம். ஸோ இகிராம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அர்பனுக்கும் ரூரலுக்கும் உள்ள ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா டெக்னாலஜி, டிஜிட்டல் லைஃப், இது தான். ஸோ இந்த நபார்டு அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அர்பனுக்கும் ரூரலுக்கும் இருக்கிற டிஜிட்டல் டிஃப்ரென்ஸை வந்து கிளியர் பண்ணுறாங்க. அதாவது ரெண்டுக்கும் இடையில் ஒரு கனெக்ஷன் கொண்டு வராங்க, ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு நார்மல் கிராமத்தை வந்து டிஜிட்டலாக மாற்றுறாங்க. அப்புறம் ஜாயிண்ட் லியபிலிட்டி குரூப், செட்டிங் அப் ஆஃப் கம்ப்யூட்டர் மெஷின்ஸ். ஸோ நிறைய இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் மூலமாக நிறைய கம்ப்யூட்டர் அந்த மாதிரி செட் பண்ணி அதை அந்த இடத்தையும் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ மைக்ரோ என்டர்பிரைஸ் ப்ரமோஷன் ஃபார் SHG. ஸோ SHG அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தட் இஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப். செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ வந்து
இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்களும் இப்போ என் ஃப்ரெண்டும் பண்ண போகிறாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பேங்க்கில் போய் என்னோடய ஐடியா சொல்கிறேன், இந்த மாதிரி நான் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எனக்கு கொடுப்பாங்க. அப்போது இந்த SHG அப்படிங்கிற மூலமாக ஒருத்தங்களுக்கு வந்து லோன் கிடைக்கிறதுல வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து இவங்களோட இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ், சீட் பேங்க், செட்டிங் அப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு. ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட இப்போ நம்ம ஸ்கீம்ஸ் ஆஃப் நபார்டுன்னு பார்க்கையில் கிசான் கிரெடிட் கார்டு. ஸோ அது வந்து 1998 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அது வந்து எதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா, இப்போது வந்துட்டு ஒரு ஃபார்மர் வந்து, அதாவது சோயிங் பண்ணுறதுலேருந்து ஹார்வெஸ்டிங் பண்ணுற வரை ஏதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா, அப்போ வந்து நபார்டு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. டைரெக்டாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக அவங்களோட சப் பேங்க்ஸ் வழியாக ஹெல்ப் பண்ணுற பேர் தான் என்ன அப்படின்னா, அந்த கிசான் கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ கன்க்ளூஷன் பார்த்திங்க அப்படின்னா, நபார்டு அப்படிங்கிறது வந்து ஒரு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சருக்காக ஒரு டெவலப் பண்ண ஒரு பேங்க். ஸோ இதனால் வந்து நிறையா ப்ராஃபிட், நிறையா டெவலப்மெண்டல் பிளான்ஸ் இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ரீஜனல் அண்ட் அர்பனுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நபார்டு எப்படி இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்து அக்ரி அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்காக பண்ணுறாங்களோ, அதே மாதிரி மற்ற பேங்க்குமே அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அக்ரி வந்து நல்லா டெவலப் ஆகும். தேங்க்யூ.